நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அருளிய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தபடியாக தேவனுடைய வார்த்தையை நம்முடைய திருச்சபையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்புக்குரிய போதகர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய மும்மணி நேர தியான கூடுகையில் இயேசு சிலுவையில் முடிந்த நான்காவது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போம் மத்தேயு 27:46. மத்தேயு 27:46. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏனினை கைவிட்டீர் என்று அர்த்தமா? ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். சிலுவை பாடுகளின் உச்சகட்டத்தின் மிக வேதனையான நேரம் இதுதான். அவருடைய சீஷர்கள் அவரை கைவிட்டனர். அவரிடம் ஆசீர்வாதம் வேண்டி வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவரை கைவிட்டனர். அந்த வேதனையெல்லாம் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. ஆனால் இப்பொழுது மனுகுலத்தின் மொத்த பாவமும் இயேசுவின் மேல் சுமத்தப்பட்ட அந்த ஒரு கணம், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய பரிசுத்த பிதா தம்முடைய பிரசன்னம் அவரை விட்டு விலகியதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒருவன் மனுஷனால் கைவிடப்படலாம், ஆனால் தேவனால் கைவிடப்படுவது எவ்வளவு வேதனையும் பயங்கரமான காரியம். இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது, கண் மங்கி கொண்டிருக்கிறது, சரீரபலன் எல்லாம் அச்சு போனது, நரம்புகள் மூட்டுகள் எல்லாம் தாங்க முடியாத வேதனை. சிலுவையில் அசையக்கூட முடியவில்லை. மட்டுமல்ல, தொடர்ந்து அந்தகாரம் உலகம் முழுவதையும் மூடிக்கொண்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் பிரசன்னம் தன்னை விட்டு ஒரு கணம் விலகியதை தாங்க முடியாமல் மிக துயரமாய் மிக சத்தமாய் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். அந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தவர்களுக்கு புரியவில்லை. ஏனென்றால் தன் வேதனை தனக்கும் தன் தேவனுக்கும் தெரிந்திருந்தால் போதும். தன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தால் போதும். மனுஷனை பிரியப்படுத்த அல்ல, தேவனையே பிரியப்படுத்த ஊழியம் செய்த அவர் மிகுந்த சத்தமாய் தன் பிதாவினிடத்தில் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். பரிசேயர்களுக்கு இந்த வார்த்தையில் இன்னும் கொண்டாட்டம். வாசியுங்கள் மத்தேயு 27:47-49. மத்தேயு 27:47-49. சிலர் அதை கேட்ட பொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காலானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ, ஒரு எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். ஆனால் இயேசுவின் உள்ளமோ இதையெல்லாம் கவனியாமல் தனக்கும் பிதாவுக்கும் இடையில் இருந்த உறவு ஒரு கணம் அறுபட்டதை அறிந்து தாங்கோனா வேதனையில் தவித்துக் கொண்டிருந்தார். இயேசு கைவிடப்பட்டதால் என் நிலைக்கு உள்ளானார் என்பதை இரண்டு காரியங்கள் மூலமாக சொல்ல ஆசை பண்ணுகிறேன். முதலாவதாக, பிதாவோடு ஒன்றாயிருந்தவர் நமக்காக கைவிடப்பட்டார். பிதாவோடு ஒன்றாயிருந்தவர் நமக்காக கைவிடப்பட்டார். ஆம், நம் ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்ததால் பிதாவோடு ஒன்றாயிருந்தவர் நமக்காக கைவிடப்பட்டார். யோவான் 10:30 நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று தான் இவ்வுலகத்தில் இருந்தாலும் பிதாவுடன் ஒன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு தனிமையாக்கப்படுகிறார். ஆதியாகமம் 1:26 மனிதனை படைக்கும் போது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று மனிதனின் படைப்பில் ஒன்றாகவே இருந்தவர் இப்பொழுது தனிமையாக்கப்படுகிறார். காரணம் என்ன?
நம்முடைய பாவம். மத்தேயு 1:21 இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று பிறப்பிலேயே முன்னறிவிக்கப்பட்ட இயேசு உலக மக்களின் பாவங்களுக்காக தனிமையாக்கப்படுகிறார். யோவான் 15:13 இப்படி சொல்லுகிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. நமக்காக நம் அக்கிரமங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நீங்கள் என் சிநேகிதர். தனிமையின் அனுபவத்தோடு, கைவிடப்பட்ட அனுபவத்தோடு சோர்ந்து போகாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இரண்டாவதாக, இயேசுவை பின்பற்றினவர்கள் அவரை கைவிட்டனர். இயேசு உலகத்தில் சுற்றித் திரிந்த நாட்களில் அவர் அருகில் நிற்க ஆசைப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம், இயேசுவை காண விரும்பியவர்கள் ஏராளம், அவர் அருகில் நிற்க ஏங்கியவர்கள் ஏராளம். அவருடைய போதனையை கேட்கவும், அவர் அற்புதம் செய்வார் என்றும் அவர் அதிசயம் செய்வார் என்றும் அவரை பின்தொடர்ந்து அவர் அருகில் நிற்க ஏங்கியவர்கள் ஏராளமான ஜனங்கள். இப்படி இயேசுவால் அற்புதங்களையும் நன்மைகளையும் அனுபவித்தவர்களில் அநேகர் இப்பொழுது இயேசுவின் அருகில் இல்லை. இயேசு எல்லாராலும் கைவிடப்பட்டவராய், எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற போது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறுகிறார். வாசியுங்கள் ஏசாயா 53:6. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் விளப்பண்ணினார். எனவே நமக்காக பலியான இயேசு நம்மை நேசிக்கிறார். அவரை போல நம்மை நேசிக்க இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய எந்த நிலையிலும் நம்மை தள்ளாத நேச நம் அருகில் உண்டு, நம்மை கைவிடுவதில்லை. அருமையாண்டவர் நம்மிடம் கேட்பது என்ன தெரியுமா? என் மகளே, என் மகனே, என்னை நேசிக்கின்றாயா என்பதை தான். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உன் பிரசனம் எங்களுக்கு மறைக்கப்படும் போது கைவிடப்பட்ட நிலைமைக்குள் தள்ளப்படுகிறோம். நாங்கள் உம்மோடு வஞ்சா இருப்பதற்கு தடையாயிருக்கும் பாவங்களை விட்டு விலக எங்களுக்கு கிருபை செய்யும். கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.